மணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தெரிந்த சாலை விதிகள் பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். இந்திய முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் 1988ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு 1989ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. மறுமொழிச்சாலையில் ஓட்டுநர் தமது வலதுபுறம் வாகனம் முந்தி செல்ல அனுமதிக்க வேண்டும். எதிர்புறமாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது. இருவழிச்சாலையில் இடப்புறம் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். அனைத்து சாலை சந்திப்புகளிலும் மற்றும் பாதசாரிகள் கடக்கும் கோடுகளில் வாகனங்களின் வேகத்தை குறைக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட இடங்களான மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்றவை அருகில் ஒளிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது. மருத்துவ ஊர்தி, தீயணைப்பு வாகனம், இராணுவ பாதுகாப்பு வாகனம் போன்றவைகளுக்கு வழிவிடுவது நமது பொறுப்பாகும். ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்கும் பொழுது வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலும் கீழாக அசைக்க வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தின் நிறுத்தும் பொழுது கையினை உயர்த்தி செங்குத்தாக பின்வரும் வண்டிக்கு தெரியுமாறு உயர்த்தி காட்ட வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தினை வலப்பக்கம் திருப்ப விரும்பினால் வலது கையினை உயர்த்தி கிடைமட்டமாக முன்னால் உள்ளங்கை தெரியும்படி உயர்த்தி காட்ட வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தினை இடப்பக்கம் திருப்ப விரும்பினால் இடஞ்சுழியால் சுழற்ற வேண்டும். அவசர காலத்தில் அபாய குறிகாட்டிகளை பயன்படுத்த வேண்டும். இது இரண்டு குறிகாட்டிகளையும் ஒரே நேரத்தில் ஒளிரச் செய்யும். இருசக்கர வாகனத்தில் பின் இடுக்கையில் ஒருவர் மட்டுமே அமர அனுமதிக்கின்றனர். ஒலிப்பான்களை கிரீச் என்ற சத்தத்துடனே எரிச்சலிடும் வகையிலும் ஒழிக்கவிடக்கூடாது. மின்னணு ஒலிப்பான்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டவையாகும். காவல்துறை வாகனம், தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களுக்கு முன்னால் வேறு வாகனங்களை நிறுத்தக்கூடாது. அது சட்டப்படி குற்றமாகும். நன்றி, வணக்கம்.